எப்போதெல்லாம் பெரியார் தாக்கப்படுகின்றாரோ அப்போதெல்லாம் அவர் மிக கூர்மையாக நினைவு கூறப்படுகிறார், அல்லது அவரின் கருத்தியல் கூர் எதிரிகளை மிக கூர்மையாக கிழித்து துவம்சம் செய்திருக்கிறது என்பது பொருள். பெரியாரின் சிலைகளை உடைக்கட்டும், பெரியார் சிலைக்கு காவிச்சாயம் பூசட்டும், பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை அணிவிக்கட்டும், இதெல்லாம் இந்த தாந்தோன்றி கூட்ட இந்த அடிமை மாக்களின் மனதினில் பெரியார் செலுத்திய தாக்கத்தின் வெளிப்பாடுகள்தான். இன்னும் அவர்கள் பகுத்தறிவு பாதையில், சுயமரியாதை சிந்தனையில் இன்னும் முழுமையான மனிதர்களாக உருப்பெறவில்லை என்பதையே காட்டுகிறது என்பதோடன்றி, பெரியாரின் இத்தகைய கூர்மையான கருத்தாக்கங்கள் இந்த நிலத்தில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்பதும் பொருள். அதன் பொருட்டே தமது பிழைப்பு வாதம் எங்கே காலியாகி விடுமோ, காலமெல்லாம் செத்தும் ஒருத்தன் நம்மை இந்த பாடு படுத்துகிறானே என்ற பலகீனத்தின் வெளிப்பாடாகத்தான் இப்படி சிறு சிறு இழி செயல்கள் பெரியார் சிலையின் மீது தொடுக்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் கவலைப்படுபவர்கள் பெரியாரின் வாரிசுகளான நாங்கள் அல்ல. பெரியார் தாக்கப்படும் போதெல்லாம் ஒரு புன்முறுவல் மட்டும்தான் எங்களுக்கு வருகிறது, ஒரு புன்னகையோடே கிடைக்கிறோம். இந்த நிலத்தில் பெரியாரால் விதைக்கப்பட்டது வெறும் விதைகள் மட்டுமல்ல, எதிரிகளை கருவறுக்கும் அணுகுண்டுகளும் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.